Hi friends, welcome to my channel. பூரி கிழங்கு செய்யலாம் இன்றைக்கி. ஈஸியாக செய்யலாம், எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி ஒன்று, நல்லா வதங்கணுன்னு சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டு வதக்கணும்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சோம்புத்தூளும் போட்டு வதக்கினா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட பேஸ்ட்டு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சம். இந்த மசிச்சு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பூரி போடுறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டு எடுத்துடலாம். பூரி எண்ணெய் காஞ்சிருச்சு, பூரி போட்டு எடுத்துடலாம். சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு.
பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.